ஜனவரி 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடந்த ஒரு கேலி கூத்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆளுநர் உரை வாசிக்கிறாரு, ஆளுநர் உரை வாசிச்சுட்டு அவரே வெளிநடப்பு பண்ணி போயிட்டாரு. நீங்க எல்லாம் தொலைக்காட்சியில் ஒரு விஷயத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, நான் அங்கே சட்டசபையில் உட்காந்துருந்தேன். நம்முடைய அமைச்சரவை முடிவெடுத்து முதலமைச்சர் கையெழுத்திட்டு எழுதி கொடுப்பதைத்தான் ஆளுநர் உரை என்று ஆளுநர் படிக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர் அவர்கள் இஷ்டத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு நீக்கிவிட்டு சில விஷயங்களை சேர்த்து விட்டு படித்தார். எந்த இந்திய வரலாற்றிலேயே எந்த சட்டசபையிலும் நடந்திருக்கள் நம்முடைய முதலமைச்சர் எந்திரிச்சார், தைரியமாக எந்திரிச்சு, திரு ஆளுநர் அவர்களே உங்கள் மீது நான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிறேன், நீங்கள் படித்ததெல்லாம் இங்கே ஏறாது, சட்டப்பேரவையில் ஏறாது, நாங்கள் எழுதி கொடுத்தது தான் ஏறும் அப்படின்னு சொன்னார். இது ஆளுநருக்கு ஃபஸ்ட்டு புரியல, அவருக்கு தெரியல. ஆளுநர் ஓடினது தான் நீங்கள் பார்த்தீங்க. ஆளுநருக்கு முன்னாடி ரெண்டு கோஷ்டி எந்திரிச்சு ஓடினாங்க, யார் தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும். ஐயோ, இவங்க ஆளுநர் எழுத்து ஏதோ குரல் கொடுக்குறானுங்க, இது தெரிஞ்சதுன்னா மோடி கூப்பிட்டு வச்சு செஞ்சிருவார் நம்மளை அப்படின்னு பயந்து ஓடினதுக்கப்புறம் தான் ஆளுநரை வெளிநடப்பு செஞ்சார். எப்படிப்பட்ட பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக. நான் கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலப்போ ஒரு பயம் இருந்துச்சு, எங்கே பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளில வந்துடுவாங்களோ அப்படின்னு. அந்த கூட்டணி உறுதியான பின்பு தான் நம்முடைய வெற்றியும் உறுதியானது. அந்த அளவுக்கு பாஜகவை தமிழக மக்கள் வெறுக்கிறார்கள். நீங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜகங்கிறது என்னது? அது ஒரு கட்சியா? அது ஒரு ஆடியோ வீடியோ கட்சி. அதில் ரெண்டு குரூப் இருப்பாங்க, ஓப்பனாகவே மிரட்டுறது, வெளிப்படையாகவே நீ இதை பற்றி ஏதாவது பேசுனீன்னா உன் ஆடியோ இருக்கு நான் விட்டுருவேன், அதுக்காக நீ ஏதாவது சொன்னினா உன் வீடியோ என்கிட்ட இருக்கு நான் விட்டுருவேன். இப்படி ஒரு கட்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களா இந்தியாவிலேயே? இன்னைக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களுடைய கட்சியிலிருந்து விலகி போயிட்டார். நம்ம என்ன தான் பேசினாலும் அதிமுகலாம் திமுக வந்திருக்காங்க, திமுகலேருந்து அதிமுகவுக்கு போவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு சீட்டு கொடுக்கல, எங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கல, இப்படி தானே நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி ஒருத்தர் பாஜகவிலேருந்து விலகி போயிருக்காரு, இத்தனைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய தலைவரை என்னன்னு சொல்லி திட்டிட்டு தான் போயிருக்காரு. எங்களுடைய தலைவர் ஒரு 420, எந்த இந்தியாவிலே எந்த கட்சியிலேயாவது யாராவது விலகும் போது சொல்லியிருக்காங்களா? எங்களுடைய தலைவர், பாஜகவுடைய தலைவர் மனநலம் குன்றியவர், பைத்தியம்தான். இப்படிப்பட்ட ஒரு கேடுகிட்ட ஆட்சி, பொய் பரப்புகின்ற கட்சி பாஜக, வெறுப்பு அரசியல். நேற்று நீங்கள் தொலைக்காட்சியிலாம் பார்த்துருப்பீங்க, பீகார் மாநிலத்தை வரையே நாமெல்லாம் துன்புறுத்தி இந்த மாநிலத்தை விட்டு விரட்டுகின்றோம் என்று பொய் பரப்புகிறார்கள். அந்த பொய் வீடியோக்கெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரியான நேரத்தில் சரியான அடி கொடுப்பாங்க.